வணக்கம், நான் டாக்டர் சுதாகர், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். குழந்தைங்களோட ஸ்கின் கேர், தோல் பராமரிப்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இன்டர்நெட்டில், யூடியூப்பில் பல தவறான இன்ஃபர்மேஷன் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ஆயில், பவுடர், சோப்பு, க்ரீமு, ஷாம்பூ இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரிகார்டிங்கான ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் குழந்தையோட கலர் சம்மந்தமான வீடியோ, அப்புறம் காமனாக வர தோல் பிரச்சனைகள் இதெல்லாம் நான் பேச போகிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஸோ இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா பிறந்த உடனே அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப மெல்லிஸாக, டெலிகேட்டாக தான் இருக்கும். குழந்தையோட உடம்பு ஃபுல்லாக சுற்றி வேர்னிக்ஸ் கேசியோஸா அப்படிங்கிற ஒரு ஒயிட் கலர் மெட்டீரியல் இருக்கும். இது வந்து குழந்தைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், குழந்தையோட உடம்பு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயரை எடுக்கவே கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு 2-3 நாளைக்கு இந்த லேயர் வந்து நல்லா ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த வேர்னிக்ஸ் கேசியோஸாக ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கிறனால நிறைய அழுக்கு வந்து இதில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஸ்கின் ரேஷஸ் கூட நிறையா வருது. ஸோ குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் குளிக்க வைக்கும்போது இது ஓரளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், தப்பு கிடையாது. அடுத்து ஆயில். பேசிக்கலி நீங்கள் கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வர ரிசல்ட்ஸ் பெரும்பாலும் வெளிநாட்டு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த ஆர்டிக்கலில் எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்கின் கேரை அப்படியே நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிரமம், ஃபாலோ பண்ணுறது ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. நான் சொல்கிற எல்லா விஷயமே நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு என்ன போடலாமா அப்படின்னா டெஃபினட்டாக போடலாம், அது ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள் அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கை குழந்தைய எண்ணெய் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா குழந்தை உடம்பு ஃபுல்லாக எண்ணெயாகவே இருக்கும், அதனால தான் அந்த பேர் வந்திருக்கு. ஸோ எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, பேசிக்கலி ஆலிவ் ஆயில் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து கரெக்ட் கிடையாது. பேசிக்கலி ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது ஆலிவ் அப்படிங்கிற ஒரு மரத்துலேருந்து வர்றது தான். இது வந்து நம்ம ஊர்லலாம் விளையிறதே கிடையாது, வெளிநாடுகளில் மட்டும்தான் விளையுது. நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு நம்ம ஊரில் விளையிற விஷயம் மட்டும்தான் நல்லா சேரும். பரிணாம வளர்ச்சிப்படி நம்ம உடம்பு அதை தான் ஏற்றுக்கும். ஆலிவ் ஆயில் பேசிக்கலி எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான். ஆலிவ் ஆயில்னால ஸ்கின் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. ஆலிவ் ஆயிலில் குழந்தைங்களோட தோலை பாதிக்கிற ஒலியிக் ஆசிட் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதனால ட்ரை ஸ்கின் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது போட்டால் இன்னுமே ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ எந்த எண்ணெய் போடலாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் போடலாம். இதுதான் நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டு. நம்ம ஊரில் ஈஸியாக அவைலபிள் ஆகிற எண்ணெயும் இது தான். தேங்காய் எண்ணெய்ங்கிறது ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. இது தோலில் போட்டால் தோலுக்கு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும், தோல் மூலிமா டைரெக்டாக கூட இதில் இருக்கிற சத்துக்களை குழந்தைங்க உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ணெயை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஸோ எண்ணெய் போடுறது அப்படிங்கிறது தலைக்கு வச்சுக்கலாம், உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கலாம், கண்ணு மூக்கு வாய் காதுக்குள்ளே போகாம மட்டும் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஹவர்ஸில் இந்த எண்ணெயெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5-6 times, 8 times, 10 times வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம், நல்லது தான். அடுத்து ஆயில் மசாஜ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதுவுமே நம்ம முன்னோர்கள் பல நூற்றாண்டாக பண்ணிகிட்டு இருக்கிற விஷயந்தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆயில் மசாஜ் நல்லதாக கெட்டதாங்கிறதுக்கான பெரிய எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. டாக்டர்ஸுமே ஸ்ட்ராங்காக இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. கடந்த 10 வருஷமாக ஆயில் மசாஜ் ரொம்ப நல்லது, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டடீஸ் வந்திருக்கு. வெளிநாட்டிலும் கூட இப்போல்லாம் ஆயில் மசாஜை ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ரொம்ப குட்டியாக பிறந்த பாப்பாக்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணி விட்டுறலாம். புது மதர்ஸ்க்கு மசாஜ் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்கும், ஆனால் இவங்களே பண்ணாதான் என்னை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்க பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக பண்ணுவாங்க, அப்புறம் போக போக பழகிடுவாங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயமும் நோட் பண்ணிக்கோங்க. கிராமத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இல்லை குழந்தைய கீழே படுக்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எறும்பெல்லாம் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் இந்த தேங்காய் எண்ணெயில் எறும்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதை தவிர தேங்காய் எண்ணெயில் வேறு எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதா பெஸ்ட்டு. என்னோட பர்சனல் ஒப்பீனியனுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது சேஃப்னு தோணுது. ஆயில் சம்மந்தமாக அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், தேங்காய் எண்ணெய் போட்டால் குழந்தைங்க கருத்துருவாங்க
அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டு அதனால தான் போடாமல் இருக்கோன்னு சொல்கிறாங்க. இது முற்றிலும் தவறான விஷயம். பேசிக்கலி கேரளாவில் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் நல்லா ஃபேராக தான் இருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால் நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா இன்னிலிருந்து போடுறதுக்கு ஆரம்பிச்சுருங்க. அடுத்து பவுடர். குழந்தைங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணும்போது அந்த பவுடரில் இருக்க பார்ட்டிகல்ஸ் குழந்தையோட சுவாசத்தில் போய் மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பவுடரில் இருக்கிற டால்க்கு அண்டு இதர விஷயங்கள் இது வந்து குழந்தையோட ஸ்கின்னை பாதிக்குது அப்படின்னு நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. பட் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ரொம்ப வெயிலாக இருக்கும், அதனால அளவாக பவுடர் யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. கிராயின் ரீஜன், ஆக்ஸிலா, கழுத்து மடிப்பு இந்த மாதிரி இதில் கம்மியாக மட்டும் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வெயில் சீசனில் மட்டும்தான், குளிர்காலத்தில் டெஃபினட்டாக பவுடரோட யூஸே தேவை இருக்காது. நான் பேரண்ட்ஸ் கிட்ட எதுக்கு பவுடர் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பெரும்பாலான பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பவுடர் போட்டால் தான் குழந்தை நல்லா வாசனையாக இருக்குங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி வாசனையாக இருக்கிற பவுடரே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த காரணத்துக்காக நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்து பவுடர் பற்றின லாஸ்ட் இன்ஃபர்மேஷன், குழந்தையோட தொப்புள் கொடி விழுந்ததுக்கப்புறம் அதில் பவுடர் வைக்கிறது. அடுத்து டைப்பர் ஏரியல் ரேஷஸ் வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக பவுடர் வைக்கிறது, இது ரெண்டும் ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் டைப்பர் ஏரியல் ரேஷ் இருக்கிறதுக்கு பவுடர் வச்சிங்கன்னா புண்ணு ஜாஸ்தி தான் ஆக போகுது. டைப்பர் கேர் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இதுதான் பவுடர் பற்றின மேட்டர். அடுத்தது பேபி க்ரீம். குழந்தைங்களுக்கு பேபி க்ரீம் போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக போடலாம், தப்பு கிடையாது. அதில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அதோட காஸ்ட்டு தான். பேபி க்ரீம்ஸ் விற்கிற விலைக்கு அதை வாங்கிறது பல பேர்த்துக்கு சிரமமாக தான் இருக்கும். ஸோ இதை வாங்க முடியாதவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் தேங்காய் எண்ணெயை மட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவே ஸ்கின்னுக்கு ப்ரொடெக்ஷன் நல்லா தான் கொடுக்கும். இந்த க்ரீமெல்லாம் வாங்க முடியறவங்க எப்படி இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பேசிக்கலி பேபி க்ரீமு என்ன இது ரெண்டும் கிட்டத்தட்ட ப்ரொடெக்ஷன் வைஸ் சேமாக தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. க்ரீமில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா குழந்தையோட ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும், ஸ்கின்னு ரொம்ப வளவளன்னு இருக்காது, பார்க்குறக்கு நல்லா ஸ்மூத்தாக அப்பியரன்ஸ் கொடுக்கும். அடுத்து எண்ணெயோட கொஞ்சம் மாய்ஸ்சர் எக்ஸ்ட்ரா ஸ்கின்னுக்கு கொடுத்துரும். இது யூஸ்வலாக ஒரு நாளைக்கு ஒரு 2-3 times வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மெயினாக குளித்த உடனே இந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தோல் இருக்கிற ஈரப்பசையை அப்படியே இது பிடிச்சி வச்சுக்கும், அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பேபிக்குன்னு விற்கிற என்ன க்ரீம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பிராண்டில் ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்மெல்லெல்லாம் வரக்கூடாது. செகண்டு கண்ணை சுற்றி யூஸ் பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். க்ரீம் பற்றி இவ்வளோ தான். அடுத்து பேபி குளிக்க வைக்கிறது. பேசிக்கலி குழந்தை ஹாஸ்பிட்டல் டெலிவரி ஆகிட்டு ஒரு 2-3 days கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைய குளிக்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு டைம் குளிக்க வைக்கும்போது எதுவுமே போட வேண்டாம், சும்மா வெறும் தண்ணியில் குளிக்க வச்சுக்கோங்க. இந்த குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி வந்து லியூக் வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெதுவெதுன்னு இருக்கணும். குழந்தையோட வயிற்றை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூடாக இருக்குமோ அதே அளவு சூடில் தண்ணி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் போட்டுக்கலாம், ஆனால் குளித்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக எண்ணெய் போடணும், இல்லாட்டி க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தடவை குளிக்க வைக்கும்போது தலைக்குமே குளிக்க வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்கமெண்டேஷன் படி வாரத்தில் 2 தடவை இல்லைனா 3 தடவை தான் குளிக்க வைக்கணும். பட் மோஸ்ட்லி இது வந்து வெஸ்டர்ன் ரெக்கமெண்டேஷன், வெளிநாடுகளோட ரெக்கமெண்டேஷன். நம்ம ஊரில் கிளைமேட் ரொம்ப சூடாக இருக்கிற காரணத்தினால டெய்லியும் குளிக்க வச்சிங்கன்னா கூட தப்பு கிடையாது. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா சோப்பு யூஸ் பண்ணாமல் வெறும் தண்ணியில் குளிக்க வச்சுக்கோங்க. சோப்பு வாரத்தில் அதிகபட்சம் 2 தடவை இல்லை 3 தடவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் குளிக்க வச்சுட்டுருக்கக்கூடாது, ஒரு 5 minutes குளிக்க வச்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் குழந்தை ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுங்க. டெய்லியும் தலை குளிக்க வைக்க வேண்டாம், வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தலை குளிக்க வச்சுக்கோங்க. அடுத்து சோப்பு ஷாம்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைய குளிக்க வைக்கும்போது சோப் யூஸ் பண்ணுறது வாரத்தில் 1-2 தடவை அதிகபட்சம் 3 தடவை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா என்னாங்கன்னா உடம்புல இருக்கிற அந்த எண்ணெய் பசையெல்லாம் அந்த சோப்பு எடுத்துரும். யூஸ்வலாக பேபி சோப்பில் கிளிசரின் கண்டென்ட்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ எண்ணெய் பசையை ப்ரிசர்வ் பண்ணிக்க சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 2-3 times மட்டும் வாரத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எண்ணெய் சோப்பு யூஸ் பண்ணலாம். பேசிக்கலி பேபி சோப்பு பல பிராண்ட் இருக்குது. இதோட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் பார்த்துருக்கேன், எல்லாமே குழந்தைங்களுக்கு ஏதுவான அளவில் தான் எல்லா விஷயமுமே இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்ட் ஓட பெஸ்ட்டு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பேபி சோப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சோப்போட pH, அதாவது அமிலத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மைல்டு அசிடிக் pHஆக இருக்கணும், அதாவது pH 5.5 இந்த அளவில் இருந்ததுன்னா பேபிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குன்னு அர்த்தம்.
உதாரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற சோப்பெல்லாம் ரொம்ப ஆல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிஹெச் வந்து ஒரு 8-9 இந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த சோப்பெல்லாம் குழந்தைங்க ஸ்கின்ல பட்டால் ரொம்ப குழந்தை ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேபி சோப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வீட்லேயே இயற்கையான முறையில் ஏதாவது சோப் செய்கிறீங்க அப்படின்னா அதன் கூட யூஸ் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அடுத்து ஷாம்பு, ஷாம்புவுமே பேபி ஷாம்பு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிராண்டுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தலைக்கு குளிக்க வைக்கும்போது இந்த ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ணி தான் ஆனால் நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வெறும் தண்ணியில் குளிக்க வச்சிட்டா கூட ஓகே தான். தலையில் அழுக்கு சேர்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான டாபிக் இதர காஸ்மெட்டிக்ஸ். நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட ஸ்கின்னுக்கு கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு இதெல்லாம் போடலாமான்னு கேட்பாங்க. பேசிக்கலி பெரியவங்களுக்கெல்லாம் இந்த கடலை மாவெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கின்னு ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடலை மாவு வந்து உடம்புல இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ் லுக்கு கொடுக்கும். ஸோ இதே கடலை மாவு நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்கின்ல இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் அது உறிஞ்சி எடுத்துரும், அது ஸ்கின்னுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ மீதி மாவுகளும் இதே எஃபெக்ட் தான். அதனால் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இந்த மாவுகள்லாம் டெஃபினட்டாக யூஸ் பண்ண வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. பை சான்ஸ் இந்த மாவெல்லாம் யூஸ் பண்ணியே தான் ஆவேன் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் போட்டு விட்டுக்கோங்க, இல்லைனா க்ரீம் போட்டு விட்டுக்கோங்க, அது உடம்புக்கு எண்ணெய் பசியை திருப்பி கொடுத்துரும். குழந்தைங்களுக்கு மஞ்சள் போடலாமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. மஞ்சள் போடுறது சம்மந்தமாக எந்த பெரிய ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் இல்லாட்டி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா மஞ்சள் போடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் அந்த காலத்துலேருந்து எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா உங்களுக்கு சுத்தமான மஞ்சள் தூள் கிடைக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் லைட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த அலர்ஜி எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கின்ல அலர்ஜி ரேஷஸ் மாதிரி எதாவது வருது அப்படின்னா டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. மஞ்சள் இருக்கிற நல்ல குணங்கள் என்ன அப்படின்னா அது நல்ல கிருமி நாசினி, அதனால தான் அந்த காலத்தில் அது யூஸ் பண்ணிருந்தாங்க. அடுத்து மை வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க. நாங்கள் சொன்னாலும் கேட்காமல் வச்சுருவாங்க. ஸோ இதுக்கு என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா முடிஞ்சளவுக்கு மையை இதெல்லாம் வைக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ண முடியாத பட்சத்தில் கடையில் கிடைக்கிற அந்த கண்மையை வாங்கி வைக்காதீங்க, அது ஃபுல்லாக கெமிக்கல் தான். அதுக்கு பதிலாக வேங்கப்பாலில் யூஸ்வலி மை செஞ்சு வைப்பாங்க, அது ஒரு இயற்கையான விஷயம். பெரியவங்களை வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெளியே வாங்குற மையை கண்டிப்பாக வைக்க வேண்டாம், இது நிறைய ஸ்கின் அலர்ஜி உருவாக்குது. அடுத்து குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற டவல் ட்ரெஸ்ஸஸ் இதை பற்றி சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு நல்ல சாஃப்டான காட்டன் டவல் யூஸ் பண்ணுங்கள், இதுதான் ஸ்கின்னுக்கு டேமேஜ் உருவாக்காது. ட்ரெஸ்ஸுமே ரொம்ப லைட்டான ட்ரெஸ் போட்டு விட்டுக்கோங்க, காட்டன் துணியில் இருக்கிற சிம்பிளான ட்ரெஸ் போட்டு விட்டுக்கோங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தைய நல்லா கவர் பண்ணி வைக்கணும், 3 layers போட்டு கவர் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஒத்து வராது. நிறையா மதர்ஸ் வந்து குழந்தைங்க நல்லா ஸ்வெட்டர்லாம் போட்டுவிட்டு ரொம்ப சூடாக்கி எங்ககிட்ட கூப்பிட்டு வருவாங்க. ஸோ பேசிக்லி கிளைமேட் ரொம்ப வார்மாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லேயர் தின்னான காட்டன் துணி மட்டும் போட்டுக்கோங்க, அதுவே குழந்தைங்களுக்கு போதுமானது. மழை காலம், குளிர் சீசன் இந்த டைமில் வேணால் நல்லா குழந்தைய கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்வெட்டர் தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு லேயர் ட்ரெஸ்ஸை போட்டு நார்மல் துணி வச்சு நல்லா கவர் பண்ணி தலையெல்லாம் கவர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு போதுமானது தான். அடுத்து குழந்தைங்களோட துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கணும். ஃப்ராக்ரன்ஸ் அதாவது ஸ்மெல் இல்லாத மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களோட துணியை முடிஞ்சளவுக்கு தனியாக துவைச்சிக்கோங்க. மெயினாக நல்லா அலாசணும், அப்போ தான் அந்த டிட்டர்ஜென்ட்லாம் நல்லா வாஷ் ஆகிட்டு போகும். இதை மட்டுமே பண்ணாலே போதும், குழந்தையோட துணியை எல்லா தடவையும் சாவலான் டெட்டால் இந்த மாதிரி இதில் போட்டு க்ளீன் பண்ணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அடுத்து குழந்தைங்கள சன்லைட்டில் காமிக்கலாமா அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸுமே கேட்பாங்க. எவிடன்ஸு, ரெக்கமெண்டேஷன் இதை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கள சன்லைட்லேயே காமிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் குழந்தைய இளம் வெயிலில் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா காலையில் சாயந்தரம் நல்ல இளம் வெயிலில் நேரடியாக சன்லைட் படாத மாதிரி குழந்தைய வெயிலில் காமிச்சிங்க அப்படின்னா அது நல்லது தான். குழந்தைங்களோட தோலுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. செய்யக்கூடாத விஷயம் 2 விஷயம்தான். ரொம்ப நேரம் வெயிலில் காமிச்சிட்ருக்கிறது அது டெஃபினட்டாக பண்ணக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 3-4-5 minutes கணக்கு வச்சுக்கோங்க. செகண்டு, மொட்டை வெயிலில் மத்தியான வெயிலில் நேரடியாக காமிக்கிறது இதெல்லாம் டெஃபினட்டாக பண்ண மாட்டீங்க, ஆனால் இது பண்ணாதீங்க. அடுத்து லாஸ்ட் விஷயம், குழந்தைங்களோட கழுத்தில் பாசி, இடுப்பில் வந்து கயிறு கட்டுறது இதெல்லாம் நம்ம ஊரில் எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க.
நான் இதுவரைக்கும் பார்த்த குழந்தைங்களில் இந்த பாசி கயிறுல ரொம்ப நாள் குழந்தைங்க உடம்புல பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த படுற இடத்துல ரேஷஸ் வந்துடுது. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற துணியெல்லாம் நம்ம துவைச்சிட்றோம், ஆனால் இந்த கயிறெல்லாம் ரொம்ப நாள் குழந்தையோட உடம்புலையே இருக்குது. இதை துவைக்கிறது, க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. அதனால அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு சேர்ந்து ரேஷஸ் ரெட் கலர்லாம் ஆகிறதெல்லாம் வந்துடுது. இதுக்கு ஈஸியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இதெல்லாம் போடாமல் விட்டுறலாம், இல்லை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றிடுங்க. உதாரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் குழந்தைங்களோட பேசிக் ஸ்கின் கேர். நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் வேணால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, மீதி பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதன் மூலமா பயனடையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.